ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய சமையல் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். புடலங்காய் வந்து புடலங்காய் போட்டு நிலக்கல்ல பச்சை நிலக்கல்லையும் போட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்ய போகிறோம். அதுதான் இன்றைக்கி மதியம் சமையல். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி புடலங்காய் நிலக்கடலை போட்டு கூட்டு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வச்சுக்குவோம். தாளிப்பு வந்து கடைசியாக தான் தாளிச்சுக்குவேன் கூட்டுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வதக்கிக்குவோம். நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவோம். ஃபஸ்ட்டே தாளித்து கொட்டுறதோட லாஸ்ட்டாக தாளித்து கொட்டினோம்னா கூட்டுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற கூட்டு, அதனால் நம்ம இதில் வந்து சாம்பார் பொடி போட போகிறோம். இருந்தாலும் வாசத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புடலங்காயை போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா புடலங்காயை வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்துண்டு போட்டுக்கோங்க. அது வந்து இந்த கூட்டுக்கு நல்லா வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை நிலக்கடலையும் இதில் போட்டுக்குவோங்க. இது மாதிரி போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்குவோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வந்து புடலங்காய் வந்து தண்ணி விடுற காய்ங்கிறதுனால நல்லா தண்ணி விடுது. அதனால் கூட்டுக்கு நீங்கள் பார்த்து திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செஞ்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சோம்பு போட்டு தாளிக்கலாம். சோம்பு போட்டு தாளிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இதையும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற பட்டாணி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து இப்போ இதில் தான் தண்ணி விட்டு நான் வேக வைக்கணும். வேக வைக்கல, ஊற வச்ச பட்டாணி மட்டும்தான் இது. அது கொஞ்சம் முளை விட்டு வந்திருக்குது. முளை விட்டால் நல்லதுனால அதையே சேர்த்து வறுக்கிறேன். இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போட விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், ஏன்னா அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். பட்டாணி நல்லா வெந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் பட்டாணி நல்லா வந்து வேகட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு புளி உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நல்லா கொதித்த பிறகு, அதெல்லாம் சரியான பிறகு, கொதித்த பிறகு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புடலங்காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு கடை கடைஞ்சி விட்ருங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டு நீங்கள் இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கூட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு. இதுக்கு இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதுதான். இதுக்கு என்னென்ன தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் குழம்பு வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். கூட்டுக்கு வந்து குழம்பு தாளிக்கிற வடகம் போட்டு தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழம்பு தாளிக்கிற வடகம் தான் போட போகிறேன். குழம்பு தாளிக்கிற வடகத்தை போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது நல்லா தாளிச்சாச்சு. இப்போ கூட்டில் எடுத்து இதை கொட்டிக்கலாம். இந்த தாளித்ததை கூட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், புடலங்காய் நிலக்கடலை கூட்டு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு துவைக்க வேண்டியதுதான். பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அவிச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். இதை நல்லா இதுக்கு கிளறி விடலாம். நல்லா உருளைக்கிழங்கு போட்டோட நல்லா பிரட்டி விடுங்க. இனிமே தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த இதுலேயே அது நல்லா வேகட்டும். உப்பு போதுமா என்னன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. காரம் உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சிம்லேயே போட்டுக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணியும் தயாராகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூளை தூவிக்கலாம். சிம்லேயே போட்டு இதை வறுத்தெடுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா பட்டாணி வேக வச்ச தண்ணி அந்த இதுலேயே அந்த வெங்காயம் தக்காளி அந்த கிரேவிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா இதாகிக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வடித்த சாதம், புடலங்காயும் நிலக்கடலையும் போட்ட கூட்டு, அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், தயிர் இருக்குது. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.